அச்சம் பரவுது. முருகனை முருகனை வந்து சீமான் எழுதுறான், என்ன பயப்படுறானா, இந்த முருகனை நிறுவினேன்னு நினைக்கிறான். பலாயிரம் ஆண்டுகளா அந்த முருகனை காட்டி படம் காட்டிட்டு இருந்தான், இந்த முருகனை வச்சா எங்க பார்த்தாலும் இந்த முருகனை கொண்டாந்து தெரியிட்டான். நிறுவீர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்வேன், கொஞ்சம் ஒன்னா பார்ப்பேன், இது கொஞ்சம் செய்வேன்டா பண்றாங்க. நாங்க தான் செய்வோம், எல்லாத்தையும் மீட்டெடுப்போம், தமிழை மீட்டெடுப்போம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிற மொழி ஞாயிறு தேவனைய பாவாளர் எங்கள் ஐயா, தமிழை மீட்சி வைப்போம். மொழி இல்லைன்னா இனம் இல்லை, என் மொழி செத்துருச்சு. அதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ் பிள்ளைகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. அதை நாங்கள் செய்வோம். தமிழன் தெருவில் தமிழ் இல்லை, அரசன் மெஸ் இருக்கு, தங்க மலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, இதெல்லாம் என்ன மொழி, எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், தமிங்கிலம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது, என் தம்பி 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறான். ஒரு தொல்குடி சமூகம் தன் தாய் மொழியை தொலைத்து விட்டது. தெருவிடையின் தாய் பைத்தியக்காரி போல சேர சட்டையை கிழித்து அலைகிறார். அவரை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை. மொழி இல்லைன்னா ஒரு இனம் இல்லை. என் முகம் சிதைந்து நான் இறந்தால் என் பிணத்தை நீ அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை நீ அடையாளம் காட்ட முடியாது. நல்லா கொஞ்சம் மொழி என்பது சும்மா வெறும் தொடர்புக்கான கருவி இல்லை. தமிழனுக்கு உயிர், தமிழனுக்கு பண்பாடு, தமிழனுக்கு வாழ்வியல், நாகரிகம், அறிவு, எல்லாமே மொழி. நீ உலக உருண்டைங்கிறான் கழிவு வேண்டாம், சுழன்றும் ஏற்கின்றது உலகம், அதனால் உலர்ந்து உணவை தலைங்கிறான். உலக நிலவே உருண்டைங்கிறான் தமிழ் முன்னோர். இந்த முதல் குரலே ஆகார முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்சியை உலகம் பாடுற. உலகில் எல்லா மொழிகளும் தமிழ் மட்டுமல்ல, எல்லா மொழிகளும் ஆகார மொழியில் தான் தொடங்குது. அதுபோல உலகம் ஆதிபகவன் முதற்சியை உலகம், சூரியனில் இருந்து பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும் பாடுறான். அதான் பிக்பேங் தியரி சொல்லுது. 490 ஆண்டுகளுக்கு முடி பூமி சூரியன் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த கோள்கள் தான் இத்தனை மீட்டர். அதுல ஒன்று பூமி, அதன் 1.75 அடியில், 1.75 அடியில் உலகளந்த பெருமான் நமது வள்ளுவ பெருமான் என்பதை நீ மறந்துவிடுவது. படி திருக்குறளை படி, அதான் உன் வேதம், உன் குடி தமிழ குடி. என்ன சாதி கேட்டா தமிழன் சொல்லு, தமிழ் குடின்னு சொல்லு. என்ன மதம்னு கேட்டா சைவம் வைணவம் உள்ளடக்கிய தமிழன் சொல்லு. சைவன் வைணவன், மாயவனை வழிபடுறியா வைணவன், முருகன் சிவனை வழிபடுறியா சைவன், அவ்வளவுதான். நாம் இந்துக்கள் அல்ல, இந்துனா எச்சராஜாவுன்னு ஒண்ணு சொன்னாருக்கியா. வீட்டுல கட்சிக்காரன் சந்திக்க வந்தவர்களை எந்திரிச்சு போனவர் நாற்காலி கழிவுறாங்க என தீர்த்து. நீ நுட்பமா பாரு, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம், ஐரோப்பா தோன்றிய கிறித்தவம், இங்க தோன்றிய பௌத்தம் உலகம் புற பரவி இந்த மதம் எங்கும் பரவம் இருக்கு. காரணம் என்ன, இங்க இருக்கிற சமத்துவமின்மை, சாதியை இழிவு தீண்டாமை ஏற்கத்தாங்க, அதான் இருக்கு காரணம். அதான் இருக்கு காரணம். எனவே நாம் மீண்டெழும் சைவ சமயம் சைவ வைணவம்னு மிகப்பெரிய மாநாடு போடறதுதான் போட்டு. இப்பவே பல பேருக்கு வயிற்றுல புரிய கரைச்சி கிடக்கிறான். ஏன் ஐயா ஆதினம் சொல்றாருல, நாங்கள் இந்துக்கள் அல்ல, இந்து என்று சொல்லி அடிக்கணும், நாங்கள் வீர சைவர்கள், அவர்கிட்ட போய் விவாதம் பண்ண வேண்டியதானே. எங்க ஐயா பல கருப்பையா நல்லா தான் பேசுறாரு, ஆனா என்னன்னா இருக்கிற இடத்துல கொஞ்சம் திராவிட சமயம், திராவிடனுக்கு என்ன சமயம் இருக்கு, மதம் இருக்கு, அவனுக்கு என்ன மொழி இருக்கு, ஒரு இளவும் கிடையாது. ஏதோ இருக்கிற கட்சியில பேசுறாரு, அவ்வளவு பெரிய ஐங்க. அந்த இடத்துல தமிழர் சமயம் திடீர்னு திராவிட சமயம், சரி ஐயா பெரியவர் மன்னிச்சு விடுவோம், இருக்கிற இடம் தப்பாரு. எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை உடன் பிறந்தவர்கள், பேரன்பிற்கு நேர் பெற்றவர்கள், தமிழர் மெய்யில் மீட்சியில இது ஒரு பெரிய புரட்சி, தொடர்ச்சியாக நாம் முன்னெடுக்கிறோம். அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு அறுவடை விட்டு, இன்னொரு படை விட்டு நாம் பெரிய எழுச்சியாக, இதைவிட பன்மடங்கு பேரெழுச்சியாக நாம கூடி திருமுருக பெருமகனை கொண்டாடுவோம். அந்த நாளுக்காக காத்திருப்போம். தமிழர் பண்டிகை பொங்கலை பேரெழுச்சியாக கொண்டாடுவது
திருமுருகர் பெருவிழாவை கொண்டாடுவது, மாயவன் பெருவிழாவை கொண்டாடுவது, இதையெல்லாம் சின்ன சின்ன நாம் வளர்த்து கொண்டு வர வேண்டியது நமது கடமை.